கேபி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அழகான கதை தான். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களோட ஒன்று ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த நெக்லஸ் போட்டிருக்கேன், இந்த கம்மல் போட்டிருக்கேன் இல்லையா, இது என்னென்னா விருந்தாவன் போகும்போது நான் எப்போவுமே பாரிஸ்கானருக்கு ஆளமிச்சு அங்கே வந்து ஒரு விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய காத்தியானி தேவி, அப்புறம் வந்து அஷ்டசகி, ராதாம்மா இவங்களுக்கெல்லாம் வந்து இமிட்டேஷனாக வாங்குவேன். என்ன பண்ண முடியும், ஒரிஜினல் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு நம்ம ஒன்றும் ராஜாவோ ராணியோ இல்லை இல்லையா. அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்சது அவங்களுக்கு இந்த நகையை வாங்கி நான் கொண்டு போய் அங்கே கொடுப்பேன். அங்கே அழகாக போட்டு விடுவாங்க, எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் சுவாமியெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படி வாங்கும்போது எனக்கு ஒவ்வொன்றா ஃபோட்டோ அனுப்பும்போது என்னென்னு தெரியல, எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சது. ஸோ அங்கே இருக்க சுவாமிக்கும் வாங்கினேன், எனக்கும் வாங்கினேன். சரி, இன்றைக்கி தான் நம்ம கேபி டிவிலையும் பேச போகிறோமே, இதை அப்படியே போட்டுக்கலாம். யாருக்காவது பிடிச்சிருந்தா பாரிஸ் கார்னரில் போய் வாங்குங்க. ஓகேயா, ரொம்ப வேலைலாம் இல்லை, ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கல் தான். ஓகே, கதைக்கு வருவோம். ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா, ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்து அவனுக்கு ஏகப்பட்ட தோல்வி. ஸோ தோல்வி மேலே தோல்வி வரும்போது ஒரு மனிதனோ இல்லை ஒரு ஒரு நம்மளை மாதிரி ஒரு மனுஷியோ என்ன பண்ணணும், அதை பற்றி தான் இந்த கதை. அவன் என்ன பண்ணுறான்னா, தற்கொலை பண்ணிக்கணுங்கிற முடிவோட நேராக ஒரு மலை மேலே போய் ஏறிடுறான். மலை மேலே நின்றுட்டு குதிக்க போகிறான். குதிக்க போகிறதுக்கு முன்னாடி அவன் தான் கடந்து வந்த பாதையெல்லாம் நினச்சி பார்க்குறான். எவ்வளோ நேசித்தேன் இந்த பொண்ணை, என்னை இப்படி ஏமாற்றிட்டாளே. அதே மாதிரி நான் என் கல்யாணத்துக்கு அப்புறம் என் மனைவி எனக்கு பிடிக்கலைன்னா கூட நான் எல்லாமே ஒரு கணவனாக செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நான் ஒழுங்காக செஞ்சேனே, ஆனாலும் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. பெத்த தாயே வந்து என்னை வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லிட்டாங்களே, சொத்தை எனக்கு பிரித்து எழுதி கொடுக்க மாட்டேன்ட்டாங்களே. இப்படி ஒவ்வொன்றா நினச்சி அவனுக்கு அழுக அழுகியாக வருது. அப்போ அந்த பக்கம் ஒரு சாமியார் வரார். சாமியார் வந்தோன்னே கேட்குறாரு, என்னப்பா என்ன பண்ண போகிற, கீழே குதித்து சாக போறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, நான் செத்தா உங்களுக்கு என்ன, நான் கண்டிப்பாக சாக தான் போகிறேன், நீங்கள் அதை வேடிக்கை பார்க்க வரீங்க, போங்க போங்க அந்த பக்கமாக போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது சரி, நீ சாக போகிறேன்னு சொல்கிற, ஆனால் ஏன் இவ்வளோ பாரத்தோடு சாகிற அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு உடனே ஆச்சரியமாக இருக்குது, நான் என்ன பாரத்தோடு சார, இப்போ பாருங்கள் என் ரெண்டு கையிலையும் ஒன்றும் இல்லை, என்னுடைய பாக்கெட்லேயும் ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டேன், என் குடும்பம், என் வேலை, என் சொத்து, என் பந்தம் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அப்படியே நிராதரவாக தான் வந்து நிற்கிறேன், நான் அப்படி தான் குதிக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. இல்லையே, நீ விடுற மூச்சு காற்று கூட சரியாக வரமாட்டேங்குது, அது கூட ஒரு மாதிரி ஒரு ஆவேசத்தோடு சரியாக வரமாட்டேங்குது, ஆனால் நீ வந்து ஒரு மிகப்பெரிய சுமையோட மிகப்பெரிய பாரத்தோட சாக போகிறேன்னு சொல்கிறது வந்து எனக்கு சரியாக படலை, ஏன்னா வாழ்க்கையில் இனிமேல் எனக்கு தொலைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் வந்திருக்க. அப்படி தொலைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா ஏன் இவ்வளோ வேதனையோடு இவ்வளோ சோகத்தோடு இருக்கணும், தொலைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நீ சந்தோஷமாக இல்லை இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்டோன்னு அவனுக்கு இன்னும் நிறைய ஆத்திரம் வருது, சோகம், அதே மாதிரி இந்த கண்களில் கண்ணீர், எல்லாம் ஒரு நெருப்பு ஜுவாலை மாதிரி அப்படி கொதிக்குது. அவரை பார்த்து கேட்குறான், நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவும் புரியலைன்னு. உட்கார், நான் சொல்கிறேன், இன்னும் எவ்வளோ நாளைக்கு உன் மனசுக்குள்ளே நீ இவ்வளோ பாரத்தை உன்னுடைய தோல்லையும் மனசுலையும் நீ வந்து தாங்கிக்கிட்டு இருப்ப. ஒரு வாழ்க்கைங்கிறது எப்போவுமே வந்து நம்ம கடந்து வந்த பாதையை, நம்ம வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நினச்சி நினச்சி குடும்பத்துக்காக உருகி உருகி, இல்லை நண்பர்களுக்காகவும் சுற்றார் உறவினர்களுக்காகவும் நம்ம பாடுபட்டு பாடுபட்டு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீ இது வரைக்கும் வாழாமல் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து மற்றவர்களுக்காகவே நீ வந்து கஷ்டப்பட்டு இதில் என்ன நீ சந்தோஷத்தை சம்பாதிச்சேன்னு கேட்குறாரு. அவன் அப்படியே காலில் விழுந்து குருவேன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான். இன்றைக்கு வரைக்கும் என்னை பார்த்து உன் மனசில் என்னப்பா கஷ்டம் இருக்குது, நீ என்னப்பா ஆசைப்பட்ட, உனக்கு என்னப்பா வேணும்னு என்ன ஒரு ஜீவன் கூட கேட்கல அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறார். உடனே குருதேவ் வந்து சிரிச்சுட்டே கேட்குறாரு, ஏன்ப்பா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே நீ சொன்ன, நான் வந்து என்னுடைய சொந்தம் பந்தம் என் வேலை எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு எதுவுமே வேண்டான்னு இங்கே நான் சாக வந்துட்டேன்னு, அப்புறம் எதுக்காக நீ இன்னும் உன்னை பார்த்து யாருமே நீ ஏன் சோகமாக இருக்கேன்னு கேட்கலன்னு வருத்தப்படுற அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ அதெல்லாம் விடுங்க, தயவுசெய்து என் வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணுவீங்க, எனக்கு நல்ல நம்பிக்கை வந்துடுச்சு, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே இந்த சாமியார் சொல்கிறார், இரு 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 இரு, என்ன எங்கே கூப்பிடுற, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரச்சனை உன் வீட்டில் இல்லை உங்ககிட்ட தான் இருக்குது. என்னது, என்கிட்ட பிரச்சனை இருக்கா, ஐயோ உங்களுக்கு புரியலைங்க, நீங்கள் வாங்கலை என் கூட என் வீட்டுக்கு, என் வீட்டில் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த சாமியார் சொல்கிறார், இல்லைப்பா பிரச்சனை உங்களுக்குள்ளே தான் இருக்குது, நீ என்றைக்காவது தனியாக உட்காந்து எனக்கு என்ன பிரச்சனை, நான் ஏன் இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுறேன், என்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு உனக்குன்னு ஒரு 10 நிமிஷமாவது டைம் செலவு பண்ணி ஒரு ஓரமாக போய் உட்காந்து நீ உன்னை பற்றி யோசிச்சியா,
எப்போ பார்த்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க, அவங்க என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு மற்றவங்கள பற்றியே நினச்சிட்ருக்கியே தவிர, ஒரு இடத்துல உக்காந்து எந்த விஷயம் என் மனசை பாதிக்குதுன்னு நீ உள்ளுக்குள்ளே போய் உன்னை நீ ஆராய்ஞ்சு பார்த்தியா அப்படின்னு கேட்குறார். அவர் இப்படி கேட்ட உடனே அந்தாலும் அப்படியே அதிர்ந்து போயிடுறான். அதிர்ந்து போயிட்டு, ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், நான் இது வரைக்கும் என்னை நானே அனலைஸ் பண்ணி நான் பார்க்கவே இல்லை. நான் வந்து ஒரு என் குடும்பத்தை காப்பாற்றணும், என் குழந்தைங்களை பார்த்துக்கணும், எல்லாருக்கிட்டையும் நல்லவங்கிற பேரை வாங்கணும், இப்படியே என் வாழ்க்கை ஓடிடுச்சே தவிர எனக்குள்ளே என்ன பிரச்சனை, நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறத பற்றி நான் யோசிக்காமையே போயிட்டேன். எது எப்படி இருந்தாலும் நான் ரொம்ப ரொம்ப அன்லக்கி, துரதிருஷ்டசாலி, எனக்கு எதுவுமே லக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறான். உடனே அந்த சாமியார் சொல்கிறாரு, இரு இரு, உனக்கு என்ன லக் இல்லைன்னு நீ சொல்கிற, ஏன் நீ வந்து ஒரு அதிர்ஷ்டமான ஆள் இல்லைன்னு நீ நினைக்கிற, அப்படி என்ன நடந்துச்சு சொல் அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை நான் வந்து ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், அந்த வியாபாரத்தை நான் வந்து என் குடும்பத்துக்காக தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது, நான் ஒரு கடன் வாங்கினேன், குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, முதல்ல எல்லாருமே என் கூட நல்லா ஒத்துழைச்சாங்க, ஆனால் எனக்கு வியாபாரம் வந்து சரியாக நடத்த முடியல, அந்த வியாபாரத்தில் எனக்கு நஷ்டம் ஏற்பட்டது, அதனால் வீட்டில் பல பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனை, கடன் வாங்கின இடத்துல பிரச்சனைன்னு ஏகப்பட்ட பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துடுச்சு. அப்படி நஷ்டங்கள் நிறைய வர ஆரம்பித்த உடனே குடும்பத்தில் இருக்க எல்லாருமே என்னை வந்து ரொம்ப உதாசீனப்படுத்த ஆரம்பித்தாங்க, எல்லாருமே என்னை வந்து ரொம்ப மனசு நோகடிக்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க, வீட்டில் இருந்த கொஞ்சம் காசையும் கொண்டு போய் இந்த மாதிரி ஊதாரித்தனமாக ஒரு வியாபாரம் பண்ண தெரிலன்னா அது சும்மா இருக்க வேண்டியது தானே, வெட்டியாக உட்கார வேண்டியது தானே, தண்டசோறு இந்த மாதிரி போய் வேஸ்ட் பண்ணிட்டு என்னை எல்லோரும் திட்டினாங்க. ஆனால் அதே சமயம் என் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு, அவனும் என்ன மாதிரியே ஒரு வியாபாரம் ஆரம்பித்தான், ஆனால் மேலே 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 நல்லா வளர ஆரம்பித்தான். அவன் எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என்னுடைய சொந்தக்காரங்க முன்னாடி, என்னுடைய தாய் தகப்பன் முன்னாடி, இந்த பாரு நானும் நீயும் ஒன்றா தானே பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், என் பிஸ்னஸ் எவ்வளோ செழிப்பாக போயிட்டுருக்கு பாரு, நான் மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே இருக்கேன், நீ இன்னும் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு எதையாவது பற்றி வச்சுட்டு போயிடுறான். ஆனால் எங்கள் வீட்டில் பாரு அவன் எவ்வளோ நல்லா வந்துட்டான், நீ இப்படி இருக்க பாரு, நீ இப்படி இருக்க பாருன்னு என்னை அப்படியே என்னை கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மோட்டிவேஷனே இல்லாமல் என்னை அப்படியே முடக்கிட்டாங்க. இந்த ஒரு மனவேதனையில் நான் மறுபடியும் கடன் வாங்கி இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அதுலேயும் எனக்கு தோல்வி தான் வந்தது, தோல்விக்கு மேலே தோல்வி, எனக்கு ஏன் இப்படி வந்ததுன்னே தெரியல. இப்போ பாருங்கள், என் வீடு அடமானத்தில் இருக்குது, என் மனைவியுடைய நகைகள்லாம் அடமானத்தில் இருக்குது, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டக்கூட என்கிட்ட இப்போ பணம் இல்லை, நான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சாகிறதை தவிர எனக்கு வேறு வழியே தெரியல அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே இவர் என்ன கேட்குறாரு, சரி உன் வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு வரான்னு சொன்னியே, வந்து வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறான்னு சொன்னியே, அவன் எதுக்காக வந்து உன் வீட்டில் வந்து ஒன்று பார்த்து பேசிட்டு போனான் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, அவன் வந்து என்ன, என்னை விட நீ மட்டமானவன், என்னை விட நீ உருப்படாதவன் அப்படின்னு என்ன, என்னுடைய ஃபேமிலி முன்னாடி என்னை கீழே வந்து என்னை தரக்குறவாக அவங்க நினைக்கிறோங்கிறதுக்காகவே வந்து அவன் எப்படியெல்லாம் முன்னேறி இருக்கான்னு சொல்லி பீத்திட்டு போவான், ஸோ அது எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், அவன் ஃப்ரெண்டு நல்லா வரான், நல்ல பிஸ்னஸ் பண்ணுறான், நிறைய சம்பாதிக்கிறான்னும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்தது, எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அவன் மட்டும் முன்னுக்கு வரான் நான் இப்படி இருக்கேனே, அவன் மட்டும் முன்னுக்கு வரான் நான் இப்படி இருக்கேனேன்னு நினச்சி நினச்சி பல நாட்கள் நான் தூங்கவே இல்லை. அவன் நல்லா வந்துட்டானேன்னு நினைக்கும் போது எனக்கு அவன் மேலே ரொம்ப பொறாமையும் ஆத்திரமும் இருந்தது, அது எனக்கு மிகப்பெரிய துக்கத்தை கொடுத்துச்சுன்னு சொல்கிறார். உடனே இந்த சாமியார் சொல்கிறாரு, அப்படின்னா உனக்கு வந்து உன்னுடைய சந்தோஷம் உன் ஃப்ரெண்டை சுற்றி இருக்குது, உன் ஃப்ரெண்டு நல்லா இருக்கிறதுனால உனக்கு துக்கம், ஒருவேளை உன் ஃப்ரெண்டு உன்ன மாதிரியே தோல்வியை சந்தித்து அவனும் வந்து நடுத்தருக்கு வந்திருந்தானா நீ சந்தோஷப்பட்டிருப்பில்ல, ஸோ உனக்கு சந்தோஷங்கிறது நீ வெளியே தேடிக்கிட்டே இருக்க, உன்னுடைய சந்தோஷம் உன்னை நம்பி இல்லையே, உன் ஃப்ரெண்டையும் அடுத்தவங்களையும் நம்பி தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவருடனே சொல்கிறாரு, நீ ஒரு புத்திசாலி மனுஷன் நினச்சேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஏன்னா உன்னுடைய பிரச்சனைகளுக்கு என்னால் சொல்யூஷன் கொடுக்கவே முடியாது. உடனே அவர் காலில் தடால்னு விழுந்து, குருவே தயவுசெய்து எனக்கு வந்து நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுங்க, நீங்கள் ஒருத்தர் தான் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் ஆள் மனசில் போய் அப்படியே குத்துது, தயவுசெய்து என்னை நீங்கள் மன்னிச்சு நீங்கள் வந்து எனக்கு இதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் என்ன செஞ்சால் நான் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும்னு தயவுசெய்து எனக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்லிட்டு அழறான். சரி உட்காரு, உனக்கு நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவனை உட்கார வைக்கிறார். உட்கார வச்சு அவர் கொண்டு வந்த குடுவையிலேருந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அவனை குடிக்க வச்சு குடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு இப்போ சொல்கிறாரு, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து சொன்னது ஒரு வார்த்தை கூட போய் கிடையாது, அவன் வாழ்க்கையில் எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தான்னு சொன்னான், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவன் வந்து எப்படியெல்லாம் வேலை பார்த்தான், என்னெல்லாம் செஞ்சான், எதனால் அவன் முன்னுக்கு வந்தான்னு அவன் உனக்கு ரொம்ப விரிவாக உனக்கு புரிகிற மாதிரி சொன்னான்.
நீ கொஞ்சம் புத்திசாலியாக இருந்திருந்தா அவனை பார்த்து பொறாமப்படாமல் அவனுடைய வியாபார தந்திரம் எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தினா, என்ன மாதிரிலாம் அவன் வந்து புத்திசாலியாக வந்து காய் நகர்த்தினான் நீ வந்து கொஞ்சம் கவனிச்சிருந்தனா, அது உனக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினியாக இருந்திருக்கும். எப்போவுமே வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு வியாபாரம் பண்ணும்போதும் சரி, ஒரு வேலை செய்யும்போதும் சரி, அடுத்தவன் நம்மளை விட நல்லா இருக்கான், அடுத்தவன் நம்மளை விட சிறப்பாக எதாவது செய்கிறான்னா எப்படி அதை செய்கிறான்னு நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர, அதை எப்படி நம்ம கடைப்பிடிக்க முடியும்னு நம்ம பார்க்கணுமே தவிர, அவன் நல்லா வந்துட்டானே அவன் நல்லா வந்துட்டானே நம்ம மனசு பூரா அது மேலே போட்டு பொறாமையில் போட்டேன்னா உன் வாழ்க்கைக்கு முடிவே இல்லைன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்தனா நீ உன் நண்பனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த வியாபாரத்தை எப்படி பண்ணுறது, நீயும் அவனும் ஒரே வியாபாரத்தை தான் ஆரம்பிச்சிங்க, அந்த வியாபாரத்தை எப்படி பண்ணணும், அதனுடைய நெளிவு சுழிவுகள் என்னன்னு ஒவ்வொருத்தரையும் வரும்போதெல்லாம் அவன் சொல்கிறான். இன்ஃபேக்ட் நீ அதை கவனிக்காமல் அவனை போல் நீ எப்படி முன்னுக்கு வரணும்னு நினைக்காம அவனை பார்த்து பொறாமப்பட்டுட்டே இருந்துட்ட. நீ பெரிய அதிர்ஷ்டசாலி. ஏன்னா காலம்ங்கிறது எப்போ ஒரே மாதிரி இருக்காது, காலச்சக்கரம். வாழ்க்கையில் ஒரு தடவை முன்னுக்கு ஓஹோன்னு போகிறவங்க கொஞ்சம் கீழே இறங்கி வருவாங்க, கீழே இருக்கிறவங்க 10 படிக்கட்டு மேலே போவாங்க. இதுதான் வாழ்க்கை. இந்த காலச்சக்கரத்திலேருந்து யாராலையுமே வந்து தப்பிக்க முடியாது. யாருக்குமே நிரந்தரமான ஃபெயிலியரே கிடையாது, யாருக்குமே நிரந்தரமான மிகப்பெரிய வெற்றி கிடையாது. எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் அவன் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு நேரத்தில் அவன் சறுக்கத்தான் செய்யணும், அவன் கஷ்டத்தை அனுபவிக்க தான் செய்யணும். இந்த ஒரு தத்துவத்தை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் சொல்கிறான், அதெல்லாம் இருக்கட்டும், நான் என் குடும்பத்துக்காக தானே வேலை பார்த்தேன், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே நினச்சேன், ஆனால் அவங்க ஏன் என்னை வந்து அவமானப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இவர் சொல்கிறாரு, நீ உன் குடும்பத்துக்காக தானே பார்த்த, உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே பார்த்த, அப்போ அவங்க உன்னை ஏதாவது சொன்னால் அதிகம் உன்னை பாதிக்கணும், அவங்க உன்னை சேர்ந்தவங்க தானே, நீ நல்லா இருக்கணும்னு தானே சொல்கிறாங்க அப்படின்னு நீ ஒரு நிமிஷம் நினச்சிருந்தேன்னா உன் மனசுக்கு அது வந்து வேதனையாக இருந்திருக்காது. நீ அவங்க வேற நான் வேற உனக்கு வேணும்னு போது நினச்சிக்கிற, அப்புறம் மறுபடியும் இல்லை இல்லை அவங்க என் குடும்பம்னு சொல்கிற. ஸோ நீயும் மனசுக்குள்ளே முதல்ல உன் சொந்தம் என்ன, உன் பந்தம் என்னங்கிறத தெளிவாக எடுத்துக்கோ. உன் சொந்தம் போது நீ பண்ணுறது தப்புன்னா தப்புன்னு சொல்லத்தான் செய்வாங்க. நீ புத்திசாலியாக இருந்திருந்தா நான் இங்கே சரிக்கிட்டேன், நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், இதை நான் இழக்கிறேன்னு இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்காமல் அந்த பிஸ்னஸையே நீ சரி பண்ண ட்ரை பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்கிறார். எப்போவுமே நான் அடுத்தவங்களுக்காக வாழறேன், அடுத்தவங்களுக்காக செய்கிறேன், என் குடும்பத்துக்காக செய்கிறேன், பிள்ளைக்காக செய்கிறேன் செய்கிற அந்த நினப்பெல்லாம் விட்டுட்டு நீ உனக்காக வாழற, உன்னுடைய சந்தோஷத்துக்காக வாழற. நீ சந்தோஷமாக இருந்தால் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்காக நீ வந்து செல்ஃபிஷாக இரு நான் சொல்ல வரல, நீ வந்து உன்னுடைய கான்சன்ட்ரேஷன், அடுத்தவங்க உன்னை பாராட்டினா சந்தோஷம், அடுத்தவங்க உன்னை திட்டினா துக்கங்கிறத ஒதுக்கி வைக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. அவனுக்கு ரொம்ப மனசு வந்து நிம்மதியாயிடுது. இவ்வளோ நல்லா நீங்கள் எனக்கு அறிவுரை கொடுத்தீங்க, இருந்தாலும் எனக்கு உங்கள் கிட்டேருந்து ஏதாவது ஒன்று வேணும், நான் அதை கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன், அது எனக்கு மனசு கஷ்டமாக வரும்போது அதை நான் வந்து இருக பற்றிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு டப்பா கொடுக்குறாரு. இந்த டப்பா இது வரைக்கும் நான் யாருக்குமே கொடுக்கல, உனக்கு கொடுக்குறேன். இதுக்குள்ளே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் இது வந்து தலைக்கு மேலே பிரச்சனை போயிடுச்சு, இப்போ எப்படி வந்த இங்கே நீ சாகிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் தான் நீ இதை திறந்து பார்க்கணும், அது வரைக்கும் நீ திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சரின்னு ரொம்ப சந்தோஷமாக அதை எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு வரான். அங்கேருந்து அவனுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்குது. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அப்ரிஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கிறான். ஒரு சின்ன ஒரு பூ பூத்தா கூட ஆகா இன்னைக்கு எவ்வளோ அழகாக பூத்திருக்குன்னு பார்க்குறான். இன்றைக்கி வந்து ஒரு காத்தால் எந்திரிச்ச உடனே கடவுளே எனக்கு இன்னொரு நாள் கொடுத்துருக்கே அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவங்க அம்மா வந்து ஒரு காஃபி போட்டாலோ இல்லை அவங்க அம்மா ஒரு சுடுசொலு சொன்னாலோ அது எல்லாமே அவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. சரி அம்மா தானே, என்ன சொல்லாமல் யாரை சொல்லுவாங்க அப்படின்னு அவனுக்கு எல்லாமே வந்து அவனுக்கு வந்து ஒரு அவனுடைய பார்வையே வந்து வேறு ஒரு பார்வையாக மாறுது. அவனுடைய வியாபாரம் மேலும் மேலும் செழிக்க ஆரம்பிச்சிது. வீட்டில் எல்லாருக்கும் சந்தோஷம், நிறைய சொத்து வாங்கினான், காரு வாங்கினான், நல்ல பிள்ளைங்களெல்லாம் பெரிய பள்ளிக்கூடத்தில் போட்டான், ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். ஆனால் எப்போவுமே ஒன்றே ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே துக்கங்கிறதும் பர்மனெண்ட் கிடையாது, சந்தோஷங்கிறதும் பர்மனெண்ட் கிடையாது. அதே மாதிரி அந்த ஊரில் ஒரு வார் நடக்குது, உக்ரைனில் வார் வரலையா, அந்த மாதிரி ஒரு வார் வருது, அவனுடைய கம்ப்ளீட் சொத்தும் பறிப்போகுது, ஊரை விட்டு ஊர் ஓடி வராங்க, அங்கே வந்து வியாதியில் அவங்க தாய் தகப்பன் இறந்து போகிறாங்க, அவனால் மனைவியை காப்பாற்ற முடியல, குழந்தைங்களை காப்பாற்ற முடியல, மறுபடியும் பழைய நிலைமைக்கே வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். சே, அந்த சாமியார் சொன்னதெல்லாம் போய், நான் மட்டும் அன்றைக்கே செத்துருந்தா இந்த ஒரு பணக்கார வாழ்க்கையை நான் பார்த்துருக்க மாட்டேன், மறுபடியும் இந்த மாதிரி நடுரோட்டுக்கு வரக்கூடிய வாழ்க்கையை நான் பார்த்துருக்க மாட்டேன், இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கோம், இப்போ பாரு நான் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் நான் அவஸ்தப்படுறேன்னு கோவ கோபமாக வருது.
அப்போ அந்த பொட்டியை உனக்கு ஞாபகம் வருது. அந்த பொட்டியில் என்ன தான் வச்சுருக்கான் அந்த ஆள் பார்க்கலான்ட்டு திறந்தால் இன்னிலேருந்து உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்குது. இந்த புது அத்தியாயம் நீ நினைக்கிறத விட உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போகுது அப்படின்னு படிக்கிறான். படித்த உடனே மறுபடியும் அவன் மனசில் ஒரு கரேஜ் வருது, மறுபடியும் வாழணுங்கிற ஒரு ஆசை வருது, மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கோடு என்னால் என் மனைவியும் குழந்தைங்களையும் காப்பாற்ற முடியும்னு சொல்லி அடி எடுத்து வைக்கிறான். மறுபடியும் அவன் ஓஹோன்னு வரான். ஸோ இந்த கதையுடைய ஒரு சின்ன தத்துவம் என்ன அப்படின்னா, கஷ்டம்ங்கிறது எல்லாருக்குமே வரும், துக்கம்ங்கிறது எல்லாருக்குமே வரும். ஆனால் எப்போ பார்த்தாலும் அதை மனசுக்குள்ளே போட்டு குழம்பிட்டு, இன்ஃபேக்ட் இந்த கேபிடிவியில் வந்து நான் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன், எல்லாருமே வந்து எங்கள் அண்ணன் இப்படி பண்ணிட்டா, எங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க, அப்பா இப்படி பண்ணிட்டாரு, நான் நம்பின என் ஃப்ரெண்டு இப்படி பண்ணிட்டாங்க, இதை நினச்சி தான் ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே இருக்காங்க. இதிலிருந்து வெளியே வாங்க. மற்றவங்க உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் போட்டு போட்டு மனசை ரொம்ப குழப்பிக்காமல் நீங்கள் உள்ளுக்குள்ளே எப்படி சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது கற்றுக்குங்க. இன்றைக்கி என்னையே எடுத்துக்கோங்க, என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு துக்கமும், ஆக்சுவலாக அந்த புக்கு எப்போ தான் எழுதி முடிக்க போகிறேன்னு தெரில, முடித்தால் தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மை காட் குட்டி பத்தி நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களா வாழ்க்கையில்ன்னு. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அந்த புக்கை எழுதும்போது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது, மற்ற நேரங்களை நான் நினச்சி கூட பார்க்குறதில்ல. அதனால தான் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுது. அதே மாதிரி சந்தோஷமாக இருங்க. புரிஞ்சுதா? ஓகே, see you all in another episode. Love you all. Take care. For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.